நிறையா பேர் கேட்கக்கூடியது சார், ஜோதிட பிரகாரம் ஏ ராசிக்கும் எந்த ராசிக்கும் சேரும் அப்படின்னு யதார்த்தமாக கேட்பா. ஜோதிட விஷயங்கள் பார்த்துட்டுனா ஒரு சில காரியம் ஒரு இடத்துல பார்க்கும்போது ப்ளஸ்ஸாக தெரியும், ஒரு இடத்துல பார்க்கும்போது மைனஸாக தெரியும். அந்த மாதிரி பொதுவாக வசியம் உள்ள ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நம்ம வந்து முழுமையான டிசிஷன் எடுக்க முடியும். வசியம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொன்னால் எதுக்கெல்லாம் வசியம் உள்ள ஜாதகம், தொழில் பண்ணுறதுக்கோ மற்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம பார்த்து தான் பண்ண முடியும். ஆனால் இந்த வசியம் உள்ள ஜாதகம் பார்த்துட்டேன்னா சீக்கிரமாக இந்த ராசியும் சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சரி, அப்படி 12 ராசிகளுக்குண்டான இஷ்டமான ராசி, அதாவது வசியத்துக்குண்டான ராசியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி ஒவ்வொன்றா கொடுக்கப்பட்டதை இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்ப்போம். மேஷ ராசி, சிம்மம், விருச்சிகம் இது ரெண்டுமே பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப வசியம் தரக்கூடிய அற்புதமான ராசி. ரிஷப ராசி, கடகம், துலாம் இவங்க உங்களுக்கு வசியமான ராசி. மிதுன ராசி, கன்னி, கடகராசி, விருச்சிகம், தனுசு இது உங்களுக்கு வசியமான ராசி. சிம்ம ராசி, துலாம், கன்னி ராசி, மிதுன ராசி உங்களுக்கு வசியமான ராசி. துலா ராசி, கன்னி, மகரம் உங்களுக்கு வசியமான ராசி. விருச்சிக ராசி, கடகம், கன்னி உங்களுக்கு வசியமான ராசி. தனுசு ராசி, மீன ராசி உங்களுக்கு வசியமான ராசி. மகர ராசி, மேஷம், கும்பராசி உங்களுக்கு வசியமான ராசி. கும்பராசி, மேஷ ராசி உங்களுக்கு வசியமான ராசி. மீன ராசி, மகர ராசி உங்களுக்கு வசியமான ராசி. இப்படி இந்த வசியம் இருக்கக்கூடிய ராசிகள் இதைத்தான் நம்ம பொருத்தத்துலேயும் யதார்த்தமாக நம்ம பார்க்கறது உண்டு. பெண் ராசிக்கு ஆண் ராசியாகவும் நம்ம பார்க்கறது உண்டு. ஆக இந்த ராசி வசியம் உள்ள ராசின்னு பார்த்துருக்கோம். இருப்பினும் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து நிர்ணயம் செய்ய வேண்டும். இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் ஜோதிட விஷயங்களை வசியமுள்ள ராசிகள் என்னங்கிறது பார்த்தோம். இவர்களுக்கு சீக்கிரமாக இந்த ராசிக்காரர்கள் நட்பாகக்கூடிய வாய்ப்புகளும், அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில உபகரணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான விஷயத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். மனசில் எத்தனையோ கஷ்டங்கள், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, கவலை இருக்கா, கவலையே படாதீங்க. முருகப்பெருமான் நிச்சயம் வெற்றி உண்டு. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர்.